சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எடுத்த விளாக் தான் இது. லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது, நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு சில காரணங்களால என்னால் போட முடியல. ஷார்ட்ஸ்னால் வந்துட்டு ஒரு 60 seconds நான் வந்துட்டு எடுத்து போட்டுருவேன், பட் லாங் வீடியோ அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அதனால் தம்பி வச்சுக்கிட்டு போட முடியல அப்படிங்கிறதுனால இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஸோ இந்த விளாகில் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ரெசிபிஸ் நான் இதில் வந்துட்டு செய்கிறேனோ அதை வந்துட்டு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், என்னோடய கோசிஸ்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வராங்க டெலிவரிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு வர டே தான் இன்றைக்கி, ஒரு 12 o'clock மேலே தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு குக்கிங் வந்துட்டு நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குக்கிங் வந்துட்டு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் வந்துட்டு நாங்கள் செய்ய மாட்டோம். ஸோ அதனால் வெஜிடேரியன்லேயே என்னால் முடிஞ்சது வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பச்சைப்பட்டாணி உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வந்து வேக வச்சுக்கிட்டேன். அதே குக்கரில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு வந்துட்டு அதில் போட்டு வந்து வேக வச்சுக்க போகிறேன். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதே குக்கரில் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் குக்கர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் வந்து நினைக்காதீங்க. பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டில் எடுக்கிறதோட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு போட்டிருந்தேன், அவ்வளோதான். பருப்பு வந்துட்டு இருக்குது பட் எடுத்து கொட்டணும், வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற துவரம் பருப்பு வந்துட்டு அதிலே வந்து போட்டுட்டேன். துவரம்பருப்பை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 1 tablespoon அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் இது மட்டும் சேர்த்து வந்துட்டு குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன். சம்டைம்ஸ் வந்துட்டு நான் குக் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏதாவது அர்ஜென்ட்டாக குக் பண்ணணும் அப்படின்னா இதிலே வெஜிடேபிள்ஸ், வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து வந்துட்டு குக்கரில் விசில் வச்சுருவேன். பட் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி காயெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தான் பருப்பு வந்துட்டு ஊற்றுவேன். ஸோ பருப்பு மட்டும் வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் பொடி வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு அரைச்சி விட்ட சாம்பார் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவு எடுத்திருக்கேன். நான் அதில் வந்துட்டு கை மெஷர்மெண்ட்டில் தான் வந்துட்டு எனக்கு தெரியும், பட் ஸ்பூனில் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூனில் வந்துட்டு எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், இல்லை அப்படின்னா சாம்பார் வந்து ரொம்ப திக்காயிடும். நான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிற அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன், நிறைய வந்துட்டு எடுக்கலை. ஸோ மிளகாயும் பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணலை, கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப எண்ணெயும் சேர்த்துற வேண்டாம், லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதுலேயே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். என்கிட்ட தனியாக வந்துட்டு தனியாக அரைக்காமல் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா தனியாக சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் திருவுன தேங்காய் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். இதை ஆற வச்சு அப்படியே அரைச்சிக்க வேண்டியதான். தண்ணி சேர்த்தே வந்துட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு வதங்கிட வேண்டாம், ரொம்ப வந்துட்டு எண்ணெய் கசிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் தேங்காவை லைட்டாக மட்டும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்க போகிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு காயெல்லாம் வேக போட்டோம் அப்படின்னா காய் வேகிறதுக்கும் பருப்பு வந்துட்டு வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சாம்பார் வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் உளுந்து ஊற வைக்க மறந்துட்டேன் வடக்கி. ஸோ அதனால உளுந்தும் வந்துட்டு ஊற வச்சுக்கிறேன். உளுந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளை உளுந்து தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு வெள்ளை உளுந்து வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். ஒன்றும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே சமைக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும். ஒரு மணி நேரம் ஊறினா வந்துட்டு போதும். சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதிலே வந்துட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வந்துட்டு வதக்க வேண்டாம். குக்கர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது வந்து பொங்கி வந்து ஊற்றுது. ஒரு 2 மாதம் தான் இருக்கும் அந்த குக்கர் வாங்கி, அதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பொங்குது. ஸோ அதை என்னன்னு பார்த்து சேஞ்ச் பண்ணணும். பட் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும், பட் தண்ணி மட்டும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். உப்பு சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் தக்காளி வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய்,
கேரட் இது மூணும் வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த கத்திரிக்காய் லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ வந்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சாம்பார் பொடி சேர்க்கறது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரெட் கலர் வந்து கொடுக்காது, நிறைய மசாலா தேங்காய்லாம் சேர்க்கறதுனால. ஸோ மிளகாய்த்தூள் இப்போ சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் கொஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற சாம்பார் பொடியை நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக திக்காகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காய் வெந்ததுக்கப்புறமா பருப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். இன்றைக்கி ரசமும் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்துட்டு புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். இந்த புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வந்து புளிப்பு கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் ஆல்மோஸ்ட் பொரியல் வறுவல் எல்லாமே செஞ்சுருப்பேன், பட் பாயசம் மட்டும் வந்து மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு நெய் முந்திரி பருப்பு இதெல்லாம் இல்லாததுனால அதை மட்டும் செய்யாமல் மற்ற எல்லா ரிஷ்யுமே வந்துட்டு செஞ்சுருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே அவுட்புட் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பால் வந்துட்டு பசும்பால் தம்பிக்கு வந்து வந்துருந்துச்சு, அதையும் வந்துட்டு காய்ச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்துட்டு கோஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்க போகிறேன். நான் இன்னும் சாதம் வந்து வடிக்கலை, லாஸ்ட்டாக தான் வந்துட்டு சாதம் வந்து வடிக்க போகிறேன். கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தளம் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து எடுத்து சேர்த்துருக்கேன். இது நான் உருளைக்கிழங்குக்கும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுனால பொரியலுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் வந்துட்டு கலரே அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கிடக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் வந்துட்டு இல்லை நான் குக்கிங் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது அதனால் இதை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற முட்டைக்கோசையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நம்ம இதில் அதில் கூட்டு செய்கிறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணுவோம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கூட்டெல்லாம் பண்ணாமல் வெறும் பொரியல் வறுவல் இது ரெண்டு மட்டும்தான் பண்ணியிருந்தேன். சாம்பார்லேயும் பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு, பருப்பு வந்து சேர்த்துட்டு உப்பு புளி தண்ணி எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். புளி வந்து இப்போவே நான் சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்தோன்னே, காய் வந்துட்டு ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா, அதனால் புளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப வந்து திக்காகிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி முன்னாடியே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சு. அப்படியே சாம்பார் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வரமிளகாய் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா ஜீரகம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து சேர்த்துக்கிட்டு சாம்பாரில் சேர்த்தோம் அப்படின்னா தாளிப்பு வந்து ரெடி ஆகிடும். இதில் வடகமும் சேர்க்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். வடகம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம், எண்ணெயில் டேரெக்டாக வடகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பாரில் வந்துட்டு கொட்டிடலாம். அதுவுமே நல்லாயிருக்கும், சாம்பாரே அவ்வளோ வாசனையாக இருக்கும். வடகம் இருக்குது பட் நான் வந்துட்டு இந்த தாளிப்பு வந்து கொடுத்ததுனால வடகம் வந்து சேர்க்கலை. லாஸ்ட்டாக பெருங்காயம் தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இன்கேஸ் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு சாம்பாரில் டேரெக்டாக சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாம்பாரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சாம்பாரோட வேலை வந்துட்டு முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்துட்டு சேர்த்து கொதிக்க விடணும். நான் வந்துட்டு கொதிக்க விடலை, அதனால் இப்போவே டேரெக்டாக சூடாக இருக்கும் போதே கொத்தமல்லியுமே கட் பண்ணி இதிலே சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசனையுமே நல்லாயிருக்கும். ஸோ சாம்பார் ஒர்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. பொரியலும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அதுவுமே ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் தண்ணி வந்துட்டு இதுவாகிடுச்சு அப்படின்னா தேங்காய் பூ சேர்த்து வந்துட்டு இறக்கிடலாம். இதில் நான் குக்கிங் வீடியோ மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால சைடில் வேறு எந்த விஷயமும் என்னால் ஷேர் பண்ண முடியல. நிறைய வந்துட்டு குக் பண்ணுற ஒர்க்கெலாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ தம்பி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான், ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு வேறு எந்த இது பண்ணுறதையும் வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் வீடியோ மட்டுமே இது கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு, ஸோ அதையுமே வந்துட்டு உரிச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அதுவுமே பண்ணிகிட்ருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஸோ அது இதுவானதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சரி, இந்த உருளைக்கிழங்கு உரிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் வந்து பேசலாமா. ஸோ ஒரு வீடியோவில் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு அலுமினியம் பாத்திரம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அந்த விஷயம் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தீங்க, அலுமினியம் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறதுனால முட்டி வலிலாம் வரும், மூட்டு வலி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த காலத்துலலாம் நம்ம அலுமினியம் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் மாதிரி இப்போ நான்ஸ்டிக் வந்திருக்கு அதனால் வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. பட் எக்ஸாக்ட் ரீசன் வந்துட்டு எனக்கு வந்து தெரியல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரம்
பாத்திரம், மண் சட்டி, அதுக்கப்புறம் இரும்பு பாத்திரம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ஸோ அலுமினியம் பாத்திரம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நீ இப்போ வீடியோவில் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ நான் வாங்குறதுக்கு கொஞ்சம் வந்து அயன் கடாயாக வாங்கலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கேன். சீக்கிரமாக உடனே வாங்க முடியாது இல்லையா, நான் கண்டிப்பாக அதை வாங்கினதுக்கப்புறமா அலுமினியம் பாத்திரம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியலும் வந்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. அதில் வந்து தேங்காய் பூ போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதுக்கு உப்பு வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிடுச்சுனாலும் முட்டைக்கோஸ் பொரியல் வந்துட்டு சாப்பிட முடியாது. அதனால் உப்பு வந்து பார்த்து வந்து சேர்த்துக்கணும். லைட்டாக வந்துட்டு வெந்ததுக்கப்புறமா கூட உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு, கோஸ் பொரியலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டு வர்க்கும் வந்து முடிஞ்சிருச்சு. போகிறது கிடையாது, குக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ ரெண்டு வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ சாதம் வந்துட்டு ஒரு பக்கம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா வந்துட்டு தேங்காய் சேர்த்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சேர்த்துருக்கேன். அந்த பட்டை ஸ்மெல் வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சோம்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி வந்துட்டு வதங்க விடணும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சாதத்துக்கு வந்து தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அது நல்லா கொதிச்சு வந்துருந்துச்சு. அதனால் வந்துட்டு அரிசியை வந்து போட்டுக்கிறேன். அரிசி போட்டுட்டோன்னா அது ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா வெந்துட்டுருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வந்துட்டு மசிஞ்சிருச்சு. மிளகாய்த்தூள் மசாலா மட்டும்தான் நான் அதில் வந்து சேர்க்க போகிறேன். வேறு தனியாத்தூள்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்துட்டு மாறிடும். மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா தேங்காய் பிரிஞ்சிருக்கும், பூண்டு இது மூணும் வந்துட்டு அரைச்சி வந்து எடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாடை ஃபஸ்ட்டு போகட்டும், நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா வந்து ஊறி வந்துருந்துச்சு. அதை வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சிலே வந்துட்டு அரைச்சிருவேன். கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால கிரைண்டரில் வந்துட்டு போட்டு விட்டுட்டேன். கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரும். தண்ணி வந்துட்டு ரொம்ப சேர்க்க தேவையில்லை இல்லையா, அதனால் வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் நான் மிக்சியில் சேர்த்தேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ அதனால தான் வந்துட்டு கிரைண்டரில் சேர்த்துருக்கேன். அதை போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூளும் நல்லா வந்துட்டு பச்சை வாடைலாம் போயிடுச்சு. இதில் வந்துட்டு பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடும். நல்லா சிம்லே போட்டோம் அப்படின்னா அதோட இதெல்லாம் பச்சை வடைலாம் போயிட்டு நல்லா அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதெல்லாம் ட்ரை ஆகி வரும். ஸோ அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுட்டு சாதமும் வந்து வெந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கவுத்து விட்டணும். கிச்சனில் வந்துட்டு எனக்கு வந்து சாதம் கவுக்கிற அளவுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கிடையாது. நிறைய பெரிய பாத்திரம் இல்லையா, அதனால் இங்கே வடிக்கிறதுக்கு எனக்கு வாட்டப்படாது. அதனால் வெளியில் வந்துட்டு படிக்கட்டுக்கிட்ட வச்சு கொள்ளப்பாக்கம் வந்துட்டு வடித்து விட்டுருவேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாதம் எங்கே கவுப்பீங்க, சின்ன பாத்திரம் மட்டும் உள்ளே கவுக்குறீங்க, அதை எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொள்ளப்பாக்கம் வந்துட்டு படிக்கட்டு இருக்கு இல்லையா. ஸோ அங்கே எனக்கு வசதியாக இருக்கும், அங்கே வந்துட்டு கவுத்து விட்டுருவேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா ரசம் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ரசம் வந்துட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரசம் வந்து வச்சுக்கிட்டேன். தம்பிக்கும் லைட்டாக கோல்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அவனுக்கும் வந்து ரசம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே ரசம் வந்து வச்சுருந்தேன். ரசம் வந்துட்டு லைட்டாக மேலே வந்துட்டு நுர வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. சாம்பார், பொரியல், அதுக்கப்புறமா ரசம் இது மூணும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வடை, அப்பளம் இது ரெண்டும் தான் போட போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாயசம் மட்டும் என்னால் செய்ய முடியல, மற்ற எல்லாமே வந்துட்டு செஞ்சுருந்தேன். வடைக்கு பார்த்திங்கன்னா மாவு போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு வடைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வடை மாவு வந்துட்டு ரெடி ஆகிடும். இது எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலை. இன்கேஸ் நம்ம வந்துட்டு முன்னாடியே செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் இந்த மாவு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடை போடும் போது வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் நான் இப்போ எனக்கு டைம் இல்லாததுனால நான் டைரெக்டாகவே அப்படியே வந்து செஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வடை போடுறதுக்கு முன்னாடியே அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன். முன்னாடியே வடை வந்து சேர்த்துட்டு அப்புறமா அப்பளம் பொறிச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் அடியில் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்பளம் மேலே வந்துட்டு ஒரு மாதிரி கருப்பாகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அப்பளம் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வடை வந்து ரெடி பண்ணிக்கிறேன்.
எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொரியல் தொட்டுக்காய் இதெல்லாம் கூட இல்லைனா கூட இந்த அப்பளம் வச்சே வந்துட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்காக டெய்லியுமே ஆயில் வந்துட்டு சேர்க்க முடியாது இல்லையா, அதனால் எப்போயாச்சும் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அப்பளம் வந்து பண்ணிப்பேன். பட் அப்பளம்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்பளம் வத்தல் இதெல்லாம் வந்துட்டு பிடிக்கும். பட் ரெகுலராக வந்துட்டு செய்ய மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அப்பளம் இல்லைனா வடகம் இந்த மாதிரி வந்துட்டு போட்டு எல்லாருக்கும் வந்து கொடுக்கறது. இன்றைக்கி வந்துட்டு அப்பளம் வந்து பண்ணியிருந்தேன், அப்பளம் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எடுத்ததுக்கப்புறமா வடை வந்து தட்டி எடுத்திருக்கேன். நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன், எனக்கு அந்தளவுக்கு வடை வந்துட்டு பர்ஃபெக்டாக வராதுன்னு சொல்லிட்டு மாவுலாம் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், பட் அந்த ஷேப் இருக்கு இல்லையா அது எனக்கு வராது. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்னாடியெலாம் போண்டா மாதிரியே போடுவேன், எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு சொல்லுவாங்க என்ன இது போண்டா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஷேப் வராது. யூடியூப்பில் பார்த்த ஒரு வீடியோவில் வந்துட்டு அந்த டீ வடிகட்டுற வடிகட்டி இருக்கு இல்லையா அதுக்கு பின் சைடு வந்துட்டு வடை மாவு வச்சுட்டு நடுவில் மட்டும் ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறாங்க, அது ஈஸியாக தான் இருக்குது. பட் வந்துட்டு நான் கையிலே இந்த டைம் வந்து போட்டுட்டேன், ஓரளவுக்கு வந்துட்டு வந்துருந்துச்சு, எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல, பட் பாப்பாலாம் வந்துட்டாங்க இல்லையா எல்லோரும் வந்து பார்க்கணும். ஸோ வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குலாம் லஞ்ச் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் பார்த்தா நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் வந்து காஃபி போட்டுட்டு மதியானம் வடைக்கு மாவு வந்துட்டு பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருந்தேன், அதை ஈவினிங் வந்துட்டு போண்டா மாதிரி போட்டு காஃபி வந்து எல்லாருக்கும் வந்து வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் வந்துட்டு சமைச்சோம் இல்லையா எல்லாத்தையும் சூடு பண்ணி வைக்கணும், அதனால சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் எல்லாத்தையும் வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, எல்லாமே வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. நைட்டு டின்னர் வந்து இட்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு வந்து சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், இது வந்துட்டு சண்டே மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நான் ரெகுலராக வந்துட்டு பொங்கல் செய்ய மாட்டேன், சண்டே ஆனால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் பொங்கல் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால அதை சண்டே அன்றைக்கி பிளான் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு நான் லஞ்ச் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே செய்வேன் வீக் டேஸில், ஸோ அதனால் பொங்கலோட ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு வந்துட்டு அந்த டைம் செய்ய முடியாது. அதனால் வீக்கெண்டில் லஞ்ச் வந்துட்டு பொறுமையாக மதியானம் தானே செய்வோம், அதனால் பொங்கல் வந்துட்டு மார்னிங் பிளான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த பொங்கல் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சுட்டு இட்லி சாம்பார் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கேரட் இது ரெண்டு தான் எனக்கு எடுத்திருக்கேன், வேறு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு எதுவும் எடுக்கலை. பருப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்ச கையோடே பார்த்தீங்கன்னா வீடு வந்துட்டு பெருக்கலை, ஸோ எல்லோரும் எழுந்திரிச்சதுக்கப்புறமா வீட்டையும் நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த பொங்கல் வச்சிருந்த குக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி ஊற்றிடுச்சு. இந்த பெரிய குக்கர் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, பட் இந்த சின்ன குக்கர் இந்த சைடு இருக்கிற குக்கர் வந்துட்டு இப்போ தான் வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது, பட் அதுவுமே வந்துட்டு பொங்கி பொங்கி ஊற்றிட்டுருக்கு. ஸோ கடையில் கொடுத்ததுக்கு குக்கரே மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு குக்கருமே பார்த்தீங்கன்னா விசில் மட்டும் ஒரு இதில் வரும் ஒரு இதில் வராது, பட் சீக்கிரமாக வந்துட்டு குக்காகி வந்துடும். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற குக்கர், ஸோ அதனாலே அதை மாற்றாமல் வச்சுருக்கேன். ஸோ நல்லா தானே இருக்குது, விசில் மட்டும் தான் வரல அப்படிங்கிறதுனால சிம்மில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும், அதனால் அதை மாற்றாமல் தான் வச்சுருக்கேன். சாம்பார் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு, காயெல்லாம் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த சாம்பாரோட நல்லா அடம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி அதுக்கப்புறமா உப்பு ரெண்டும் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் வந்து சேர்த்துக்கிறேன், என்கிட்ட சாம்பார் பொடி இல்லை, ஸோ அதனால அது சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம், பிகாஸ் சாம்பார் வந்துட்டு பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால திக்காயிடும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வந்துட்டு வெல்லம் வந்து சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா இட்லி சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு கிளிப்பிங்ஸ் வந்துட்டு என்னால் எடுக்க முடியல, தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால நான் போயிட்டேன், பாப்பாவும் வேறு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஆள் ஆரம்பித்தா எல்லோரும் வந்துட்டு அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க, ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள பார்க்குறதுக்காக போயிட்டேன். அப்போயிட்டு போயிட்டு வந்து தான் வந்துட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தேன், சாரி. இதில் வேறு எதுவும் வந்துட்டு என்னால் சேர்க்க முடியல, குக்கிங் வீடியோ மட்டுமே வந்துட்டு என்னால் சேர்க்குற மாதிரி ஆகிடுச்சு, வேறு எதுவும் செய்கிறத வீடியோ எடுக்க முடியல. சாம்பார் வச்சதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதையும் பண்ணி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு மார்னிங் வந்து இப்படி தான் வந்து போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.